ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோனி ஸ்டார்க்கோட அப்பா ஹோவர்ட் ஸ்டாக்குக்கு எப்படி வைப்ரேனியம் கிடச்சிது, அவரால் எப்படி கேப்டனுக்கு ஷீல்டு செஞ்சு கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஹோவர்ட் ஸ்டாக் வைப்ரேனியமை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இவர் தான், மார்வலில். பட் அவருக்கு எப்படி வைப்ரேனியம் கிடச்சிது, வக்காண்டாவில் தானே இருக்குது, வக்காண்டாலேருந்து இவருக்கு எப்படி கிடச்சிருக்கோம், எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற கேள்வி நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் நிறையவே இருக்குது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. ஸோ இதை பற்றி சினிமேட்டிக் இன்னும் எந்த ஒரு நியூஸும் கொடுக்கல. இதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் படம் வருமா இல்லை இது தேவையில்லைன்னு விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் இருக்குது. ஹோவர்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு மிலிட்ரி பேஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு. அந்த ப்ரெசன்டேஷனில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுநைட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை வைப்ரேனியம் எ மெட்டல் மை ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச்சர்ஸ் டிஸ்கவர்டு இன் டீப்பஸ்ட் ஆஃப்ரிக்கா. அதாவது அன்றைக்கி நடக்கிற மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோவர்ட் ஸ்டாக் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு. அதுதான் வைப்ரேனியம், த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டலை வந்து அவர் டீப்பஸ்ட் ஆப்ரிக்காவிலேருந்து டிஸ்கவர் பண்ணதாக கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே ஆப்ரிக்கா போயிட்டு அங்கேருந்து தான் வந்து இந்த மெட்டலை கண்டுபிடிச்சதாகவும், ரோக்ஸன் அப்படின்னு ஒரு பெட்ரோலியம் கம்பெனி தான் இவங்களுக்கு இந்த வைப்ரேனியம் சின்ன பீஸை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வக்காண்டாவில் ஒரு எரிக்கல்லாக தான் இந்த வைப்ரேனியம் வந்து விழுந்தது. இப்போ அங்கே தான் விழுந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதனுடைய ஒரு சில பீசஸ் வேறு எங்கேயாவது கூட விழுந்திருக்கலாம். அப்படி விழுந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஹோவர்ட் ஸ்டாக் எடுத்திருப்பார் அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா காமிக்ஸில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை டீப்பஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து நாங்கள் கண்டுபிடிச்ச வைப்ரேனியம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், இதை வச்சு நம்ம ஒரு ஷீல்டு செய்ய போகிறோம், அதுதான் இன்றைய ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. பட் எப்படி கிடச்சிது என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை. அண்ட் அங்கே இன்னொரு லிங்கை கொடுத்துருக்குறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோக்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோலியம் கம்பெனி தான் இந்த வைப்ரேனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஹோவர்ட் ஸ்டாக் இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், எப்பேற்பட்ட வைப்ரேஷனையும் தாங்கக்கூடிய மெட்டல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஹோவர்ட் ஸ்டாக்குக்கு வைப்ரேனியம் எப்படி கிடச்சிதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வக்காண்டாக்கு வெளியே டீப்பஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயிருக்காங்க, ஏதோ ரிசர்ச்சுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெட்டல் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு ஷீல்டும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.